ஒரு சிலர் ரொம்ப ரிச்சா இருப்பாங்க, ஆனா அவங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. அதுவே இன்னும் ஒரு சிலர் ரொம்ப வசதியாலாம் இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நிறைய சம்பாதிக்கிறதாலயோ இல்ல ஒரு பெரிய ஜாப்ல ஜாயின் பண்றதுனாலயோ மட்டும் ரெஸ்பெக்டான பர்சனா மாறிட முடியாது. அப்ப எப்படிதான் எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு ரெஸ்பெக்டான பர்சனா மாறுறது? இந்த வீடியோல சொல்லிருக்க ரெண்டு சைக்காலஜிக்கல் ட்ரிக்ஸ் கண்டிப்பா நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனா மாறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 1, மாஸ்டர் தி ஆர்ட் ஆஃப் டிஃபிகல்ட் கான்வர்சேஷன்ஸ். நம்ம எல்லாருக்குள்ளயுமே மத்தவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடுமோன்ற பயம் இருக்கும். அதனாலயே யாராவது நம்மளுக்கு பிடிக்காத இல்ல நம்மளோட ஒபினியனுக்கு எதிர்மறையான விஷயங்களை பேசினாலும் அதை அப்போஸ் பண்ணி பேச மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட ஹாஸ்டல் ரூம்மேட் ரொம்ப லேட் நைட் ஆகியும் லைட் ஆன் பண்ணிட்டு டெய்லியும் மொபைல்ல கேம்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அது உங்களுக்கு பிடிக்கலனாலும் கூட நீங்க அதை பத்தி கேட்டா எங்க சண்டை வந்துருமோன்னு பேசாம இக்னோர் பண்ணீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த ப்ராப்ளம உங்களால சால்வ் பண்ணவே முடியாது. லைஃப்ல உங்களை எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சில நேரங்கள்ல மத்தவங்களுக்கு உங்களை பிடிக்காம போனாலும் பரவாயில்லன்னு உங்களோட பாயிண்ட்ஸ போல்டா சொல்லுங்க. ஒருவேளை உங்களை அவங்களுக்கு பிடிக்காம போனாலும் கூட உங்க மேல அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். 48 லாஸ் ஆஃப் பவர் புக்கோட ஆத்தர் ராபர்ட் கிரீன் என்ன சொல்றாருன்னா, யாரு பிரச்சனை வேணாம்னு விலகி போறாங்களோ அவங்க தான் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாரு. சோ எப்பவுமே உங்களோட ஒப்பீனியனை ஸ்ட்ரெயிட்டா சொல்ல தயங்காதீங்க. Number 2, respect yourself. இவனோட பேரு அருண். அருண் ஒரு நல்ல கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்றான். யாரு மெசேஜ் பண்ணாலோ இல்ல கால் பண்ணாலோ அடுத்த செகண்டே ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். அவனுக்குன்னு ஒரு ப்ரியாரிட்டிஸே இருக்காது. யாராவது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி மச்சான் மூவிஸ்க்கு போலாம் வரையான்னு கேட்டா இவனுக்கு அது பிடிக்கலனாலும் ஓகே வரேன்னு சொல்லிடுவான். அவன் எப்பவுமே உடனே எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாலுமே அவன் மேல யாருக்குமே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் வந்ததே இல்ல. பிரச்சனை என்னன்னா, அருண் எப்பவுமே தனக்கும் தன்னோட கோல்ஸ்க்கும் ப்ரியாரிட்டிஸ் கொடுத்ததே இல்ல. உங்களை எல்லாரும் ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த டைம்ல உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா கூட, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை யாராவது கால் பண்ணி வெளியே கூப்பிட்டாலும் நீங்க உங்களுக்கு வர்க் இருக்குன்னு சொல்லி உங்களோட வர்க்குக்கு ப்ரியாரிட்டி கொடுங்க. உங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. யாருமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி பாத்துக்கோங்க. எப்ப நீங்க உங்களோட டைமை ரெஸ்பெக்ட் பண்றீங்களோ, அதாவது உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்காக உங்க வேலைக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து பண்றீங்களோ, அப்பவே உங்க மேல எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் கிரியேட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம அனிமேட் ஐஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.